ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீ நான் காதல் அப்படிங்கிற தொடரில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீ நான் காதல் அப்படிங்கிற தொடரில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து கடத்த வந்து முயற்சி பண்ணார். ஆனால் அபி வந்து பயங்கரமாக கத்தி விட்டாங்க, நானாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து வந்து அடிச்சிட்டாரு. உடனே நீச்சல் குளத்தில் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சமயம் மேலேந்து ராகவ் வந்து பார்த்துட்டாரு. தன்னுடைய அக்கா புருஷன் முரளி வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து அபி கிட்ட வந்து நெருங்கி பழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சி பார்க்குறாரு. நேராக வந்து அங்கேருந்து வந்து அபியும் வேணும்னே தெரிஞ்சு தான் பழகிறாங்க அப்படி தப்பாக நினச்சிட்டாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் கொடுத்தது அபியை காப்பாற்றி அங்கே வந்து மேலே வந்து விட்டுறாங்க, ரூமில் வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, சே நீ அஞ்சலிக்கு உங்களோட வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணுறிய, இவ்வளோ மோசமான பொண்ணாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. கேவலமான ஒரு பொண்ணாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, என்னமோ உன்னை பெருசாக வான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்திக்கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து வத்தைக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து லெட்டரை எடுத்து வச்சுருந்தா அபியை கடத்திட்டு போயிடுவேன்னு. அபியை கடத்திட்டு போயாச்சு அப்படின்னு நினச்சி அத்தை வந்து லெட்டரை எடுத்து வச்சுட்டு போயிடறாங்க. அந்த லெட்டரை ராக வந்து படிச்சிடறாரு. அதில் முரளி நானும் வந்து உத்தரவத்தை விரும்புகிறோம், காதலிக்கிறோம், அதனால் அவர் கூட நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், அவர் தான் எனக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போகிறோமே அதை படிச்சுட்டு ராக வந்து பயங்கர கோபப்படுறாரு. என்னுடைய அக்கா வாழ்க்கையை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு நீ லெட்டர் எழுதி வச்சுட்டே அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நீ போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதே ஒன்று நான் கண்காணிப்பேன். அப்புறம் காலையில் எழுந்து நேராக அத்தைக்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி முரளி ராத்திரி வந்தார், நீ தனியாக தான் வரணும்னு சொன்னார், போனையே மூஞ்சியில் மயக்கம் வந்து அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படி வந்து அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் காலையில் கலந்து முடிச்ச போது நான் பெட்டில் இருந்தேன்னு சொல்கிறாரு. அடப்பாவே இவ்வளோ மோசமானவனு அவர், ஓ நம்ம கடத்தை பார்த்துருக்கானா, நல்லவேளை நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறாரு. சரி சரி நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு வந்து அவங்க அத்தை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடெலாம் நடந்தாச்சு, தாலி கட்டுற நேரம் வந்தாச்சு. உடனே விக்னேஷ் வந்து தாலி எடுத்து கட்டப்படுறாரு. அப்போ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு குரல் கேட்குது. அப்போ முரளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டாங்க வந்திருக்காரு. முரளி கல்யாணத்தை வந்து நிறுத்துறாரு. அபியை பற்றி இப்போ தப்பு தப்பாக வந்து பேச போகிறாரு. அபி எங்கூட பேசியிருக்கா, அபி எங்கூட பழகியிருக்கா, அபி கூட நான் சுற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து ரொம்ப கேவலமாக பேச போகிறாரு. இதனால் விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே எழுந்து வந்து போக போகிறாரு. எழுந்து போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா ராகவ் வந்து அபி கழுத்த தாலி கட்ட போகிறாரு. இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டலை அதோடு வந்து நமக்கு நிறுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியேஸ்வர் தொடரில் என்ன புடப்புறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். பாண்டியேஸ்வர் தொடரில் என்ன புடப்புறாங்க அப்படின்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து பச்சி வடையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு தங்கமயில் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் வந்து நிலம்லாம் வாங்கி போடலாம், நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா அப்படின்னா எத்தனை நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதே கேட்டு தங்கமயில் வந்து அப்படியே தகச்சு போயிட்டாங்க. உடனே அப்படியே வந்து வாயை மூடிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணலாம்னு சமையக்கட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமதி வந்து இனிமேல் நீ சமையல்லாம் பண்ண வேண்டாம், வெண்ண காய்கறி எல்லாம் வெட்டி மட்டும் கொடு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சமையல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு முகம் வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு. அத்தை நம்ம சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு தினமும் ரெண்டு கூட்டு ரெண்டு காய்கறி போட்டு கூச்சி போட்டு பண்ணி செலவை வந்து அதிகமாகிட்டு போயிருக்கேன், இனிமேல் வேணா காய்கறி மட்டும் வச்சு கூட மேலே எனக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றபடி சமையல்லாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அதுக்கப்புறம் நிறைய சரவணன்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சமையல் பண்ண போனேன், அத்தை வந்து நீ சமையல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் மீனா வந்து மீனாவும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வாங்காதீங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, எல்லோரும் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எல்லோரும் கேங்காக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை சரவணன் சரவணன் யோசிக்கிறாரு. அப்படிலாம் வந்து சொன்னாங்களா, ஆமாம்
அப்போ சரி அம்மா சமைக்கிறானா விட்டுற, அம்மாவே சமைச்சிட்டு போட்டோம், இல்லை நீ வந்து அதை மாதிரி மாமாவுக்கு வந்து கொண்டு கொடுக்க வேண்டாம், சரவணனுக்கு வந்து கொடு, டெய்லி அது வேறு செலவு, டெய்லி ஆட்டோவில் போயிட்டு வந்தால் டெய்லி 150 ரூபா செலவு, ஒரு நாளைக்கு 150 ரூபான்னா மாதம் 5000 அது வேறு செலவுன்னு சொல்கிறாங்க. இப்படி செலவு கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க செலவு சரிதானே, நீ எதுக்கு டெய்லி வந்து கொடுக்குற, நாங்களே வந்து நாங்களே பைக் வச்சுருக்கோம், நாங்களே வந்து சாப்பிட்டு போயிடுவோம், நீ எதுக்கு ஆட்டோவில் வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமேல் வந்து ஆட்டத்தை வந்து கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனாராஜிலாம் சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க சொல்கிறாங்க. இதனால் பயந்து போன கோமதி வந்து கிச்சனுக்குள்ளே பூந்துட்டாங்க. நானியம் பொண்ணுக்கும் சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் தங்கமேல் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஐடியாக்களை வந்து நிறைய ஊற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மீனாராஜிலாம் ஒரு நாள் இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சது கிடையவே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கமேல் வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொய் படித்து படிப்பே கிடையாது, பொய் சொல்லியிருக்காங்க. நகை எல்லாமே போலி நகை, அவங்க குடும்பமே ஒரு போலி குடும்பம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றி தான் அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எப்போ தெரிய வரப்போகுதுன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் வந்து இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் காமிச்சேன், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.